السلام عليكم ورحمة الله وبركاته. ഒരു സഹോദരനുടെ കേൾവി. ഒരു തഹപ്പൻ ഹറാമാണ് സമ്പാദ്യത്തിനൂടാക തൻ വാഴ്ക്കയെ കളിക്കാർ. അതിനാൽ അവരുടെ ഉടമ്പെല്ലാം ഇരിക്കുന്ന ആഹാരം ഹറാമാണ് ഉണവിനാൽ വളർന്നത് എന്നതാൽ அந்த உடம்பு நரகத்துக்கு தகுதியானதா இருக்கிறது என்கிற இந்த வேளையில் அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் ஹராத்தில் பிறந்தது என்று சொல்ல முடியுமா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, அதாவது அந்த சம்பாத்தியத்தினுடைய குற்றமெல்லாம் அந்த தாப்பனைத்தான் சாரும். அவர்தான் பாவியாக ஆகின்றார். வயிற்றிலுள்ள குழந்தை அவருடைய மனைவியின் வயிற்றில் உள்ள குழந்தை, அது அந்த குழந்தை உருவாவதற்கு அவர் காரணமாக இருந்தாலும் அந்த பிள்ளை இவருடைய பாவத்தினுடைய அந்த விடயத்தில் எந்த விதமான பங்கும் கொள்ளாத பிள்ளை. அந்த பிள்ளையை அல்லாஹு தஆலா இவர் செய்கின்ற பிள்ளையினால் அது வயிற்றில் வளர்கிறது, அதுவும் உலகத்தில் இல்லை. எனவே அதனால் பிள்ளையின் மீது எந்த குற்றமும் சேராது, சேரும் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. அவருடைய அந்த செயலின் காரணமாக வயிற்றிலுள்ள குழந்தை அது தண்டிக்கப்பட போவதும் இல்லை. இது மட்டுமல்ல, ஒரு காபிரான ஒரு மனிதர் அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை அது காபிரா அல்லது முஸ்லிமா என்கிறதே ஒரு பெரியதொரு சர்ச்சையான நிலையில் அறிஞர்கள் பல்வேறு பட்ட கருத்தை சொல்கிறார்கள். இது உணவோடு சம்பந்தப்பட்ட விஷயம். எனவே அவர் ஹராமாக சம்பாதிக்கிறார் என்பது மனைவிக்கு தெரிந்திருந்தால் அதை தடுப்பது என்பது மனைவியின் மீது கடமை. ஹராமான முறையில் சம்பாதித்து கொடுத்தால் அவருக்கு தெரிகின்ற போது அந்த பாவத்தை தடுக்கும் முகமா அதில் இந்த விலகி கொள்ள வேண்டும். பாவத்துக்கு கோப்பரேட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் அந்த விடயத்தை புரியக்கூடிய அந்த வயதை அடைந்திருக்கக்கூடிய நிலையில் உள்ள சட்டம் அது. இது வயிற்றில் உள்ள குழந்தை என்பது அதற்கு எந்த விதமான சட்டமும் கிடையாது என்பதால் அந்த பிள்ளை எந்த குற்றத்திலும் அல்லாஹ்விடத்தில் ஆகாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.